காதல் வந்துட்டாலே எல்லாரும் உண்மையாயிடுவாங்க போல இருக்கு. பேசி முடிச்சிட வேண்டியதானே சாமிகளா, அவ இவனுக்குன்னே பிறந்திருக்கிறா. என்ன ஐயாவோட உத்தரவுக்காக தான் வெயிட்டிங். ஐயாவுக்கு ஓகேனா ஒரு நாள் பூ போட்டு சொல்லுவாரு. வர அம்மாவாசை தா பொண்ணு. ஓ சீக்கிரம் அடி. வெயிட் வெயிட், ஐல் கம் கம். தேங்க் யூ ஆண்டி. ஐயா முந்தனவனே ஒண்ணு இல்ல தம்பி, பலாப்பழம் வண்டியில வச்சிருக்கேன், நைட்டு பசிச்சா சாப்பிட்டு எல்லாருக்கும் வெட்டி கொடு. மெட்ராஸ் வந்து 6 மாசம் ஆயும், அவ அட்ரஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல. காதலுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கே காதல்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறதுதான். ஒரு நாள் அவளை தற்செயலா பார்த்தேன். அந்த பக்கம் ஒன்றும் தெரியல. அப்போ யாருக்கு முத்தம் கொடுத்தா? பிரேமா? ஏஞ்சும் இன்னொருத்தனை காதலிக்கிறாங்கிறத என்னால் நம்பவே முடியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அழுதது அன்னைக்கு தான். எனக்கு லேசா நம்பிக்கை வந்தது. எங்க அம்மாவோட தேவதைய நான் ஏன் விட்டு தரணும்? ஜோ கூட பழகிட்டா எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன். அதனால நான் நந்தினியோட லவர்னு போய் சொல்லி ஜோ கூட ஃப்ரெண்டானே. ஆனா என் காதல அவளுக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. இது உனக்கு தெரியுது, அந்த ஆட்டோக்காரருக்கு தெரியுது. வாட்ஸ் தி யூஸ்? இது அந்த பிரேம படிக்க சொல்லு. காதல் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வரலன்னு ஏற்படுற வலி ரொம்ப கொடுமையானது. தினம் தினம் நான் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த வலி ஒரு நாள் அவளுக்கும் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது.
நாம லவ் பண்றவங்க நம்ம பக்கத்திலேயே இருந்தும் அத சொல்ல முடியாம இருக்குது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குடி, அப்படின்னா அவளுக்கு நீ காதலிச்சது தெரியவே தெரியாதா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. முதலாளிய என்ன டிரைவர் சார், மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டீங்க. உன் ஆள் ரொம்ப லக்கிடா. அவளுக்காக நீ என்னெல்லாம் பண்ற, பாத்ரூம் கழுவுற, கார்லாம் ஓட்டுற. உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. கரண்ட் இல்லைன்னா வானம் அழகாயிடுது இல்ல? எவ்வளவு ஸ்டார்ஸ்! அதெல்லாம் ஸ்டார்ஸ் இல்ல, நட்சத்திரம். மொத்தம் பூமியில காதலர்கள் முதல் முறையாக மொத்தம் கொடுத்துக்கும் போது வானத்தில் ஒரு நட்சத்திரம் பூக்கும். உலக காதலர்கள் அத்தனை பேரோட முதல் முத்தமும் இந்த வானத்தில் நட்சத்திரமாக மின்னிட்டுருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் யாரோ ஒருத்தரோட முதல் முத்தம். இதில் ஓ முத்தமும் இருக்கா? இருக்கு. அடப்பாவி, கெட்டுப்பாயினா நீ! கல்யாணத்துக்கு முன்னாடி முத்தமா? நந்தினியோட அப்பா போலீஸ்காரரு, அவர்கிட்ட உன்னை மாட்டி விடுற. நான் இல்ல, அவதான் கொடுத்தா. யாராக இருந்தால் என்ன, சட்டம் தன் கடமையை செய்யும். எங்கடா முத்தம் கொடுத்தா? இங்கயா இல்ல ஊர்லயான்னு கேட்டேன். இதுல உன் முத்தமும் இருக்கா? கற்பு கரிசியாக்கும் மெட்ராஸ்ல கண்ணிக்கு சிலையை ஏன் எடுத்தாங்க? ஏன் சிலையை வைக்கத்தான். மேனேஜர், வணக்கம் சார். என்ன சார் வேலை போட்டு கொடுத்தீங்க? ஓகே, ஊதிய உயர்வுலாம் கிடையாதா? எப்படிடா இப்போ உன்னால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? ஏன் சார்? இல்லைப்பா, நேற்று உன் கதையை கேட்டதுக்கப்புறம் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு. சார், பாரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வேற யார்ட்டே இறக்கி வச்சிடாதீங்க. நான் வேணா 100 ரூபா தரேன், நீங்களே சுமந்துக்கோங்க. ஏய், நான் வேணா உனக்கு 100 ரூபா தரேன், நீ என்கிட்ட இறக்கி வச்ச பாரத்தில் கொஞ்சத்தை கொண்டு போய் ஜோகிட்ட இறக்கி வை, உன் பிரச்சனையாவது தீரும். சார், விளையாடாதீங்க சார். இல்லைப்பா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஜோக்கு எல்லா உண்மையும் தெரியத்தான் போகுது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் பின்னாடியே வரத்தான் போகிறேன். எவ்வளோ பெட்? எது, யார் காதலுக்கு யார் பெட்டு வைக்கிறது? ஓகேடா, உன் காதல் தாண்டா ஜெயிக்குது, பெட்ரா. தமிழ் சினிமா நிறைய பார்ப்பியோ? ஏன் சார்? இல்லை, ஒருத்தர் லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவளை சேர்த்து வைக்கிறேன், அப்படின்னா அந்த வீட்லேயே வேலைக்கு சேர வேண்டியது. காலை மாறி போச்சுற, இப்பெல்லாம் ஒருத்தன் 3 பேரை லவ் பண்ணிட்டு 4வது ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிற கதையெல்லாம் 175 நாள் ஓடிடுச்சு. திருந்துங்க ஐயா. இது என்ன சார்? இது எங்கள் ஊர் குலதெய்வம் பிரசாதம்.
உன் காதல் நிறைவேறணும்னு சின்சியரா வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்ப 100 அவுட். நல்ல நடிகண்டா நீ. உள்ளுக்குள்ள அழுவுற வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் பொத்தி வச்சிருக்கிற வழியெல்லாம் வெளியில வரத்தாண்டா போகுது. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. என்னது தெரியல சார், காலைல கார் குழம்பு இருந்தது. யாரோ ஒரு பொண்ணு அமைச்சிருப்பாங்க போல சார். இந்தியன் டீம் செலக்ட் ஆக பிரசாதம் மற்றும் வாழ்த்துக்கள் ஜோ. சார் காமலாமா? அதான் கிளம்பிட்டியே போ. வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஈவினிங் குள்ள ஆள் அனுப்பிச்சுக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். காதலிச்சு தோத்து போன எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்குல்ல மனோ சார். அங்கிள் சொன்னாரு யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சியா அந்த பொண்ணு ஒன்னை விட்டுட்டு வேற யாரோ காதலிக்குதாமே. பொண்ணுங்களே எப்படிதான் மனோ சார்? விடுங்க சார், அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சு போயிட்டே இருக்க வேண்டிதான் சார். எஸ் எஸ் தட்ஸ் ட்ரூ. என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. யார் மனோ அது? எது சார்? நீ காதலிச்சு பொண்ண காதலிக்கிறவன். குட் மார்னிங். என்ன மனோ காலையிலே வந்துட்டு போல் இருக்கு? ஆமாம் சார். சார் காலைல ரூம் பெருக்கிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் வந்தது சார். ஜோங்கிறவங்க பேசினாங்க. சண்டே காலையில் ஃபேமிலியோட உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க சார். ஒரு வாரம் லீவ் வேணும் சார். எதுக்கு? எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமாம் சார், ஊரில் அக்கா பொண்ணோட. என்ன திடீர்னு? எவ்வளோ நாள் தான் சார் பழசியாக நினச்சிட்ருக்குது. காலம் நல்ல மருந்து இல்லையா சார்? அப்போ நீ காதலிச்ச பொண்ணு? அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார். தெரியாமல் தப்பான ட்ரெயினில் ஏறிடுறோம், அதுக்காக தப்பான ஊருக்கு போயிட முடியுமா? தெரிஞ்சு பாதியிலே இறங்குறோம், அதுக்காக அங்கேயே நிட முடியுமா? வேறு ட்ரெயின் பிடிச்சி வருது இல்லையா? நான் கூட ஒரு ஆட்டோவில் படித்தேன் சார். நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்பங்களோட வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதான் என் அக்கா பொண்ணு, ரொம்ப நாளாக மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் ஓகே சொல்லிட்டேன் சார். நீங்கள் கூட பழசையாக நினச்சிட்டு இருக்காம உங்களை விரும்புகிற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன விரும்புகிற பொண்ணா? அப்படி யார் இருக்கா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விரும்பாமையா சார் இவ்வளோ கிஃப்ட் அமைச்சிட்ருக்காங்க? இது ஜஸ்ட் ஒரு ரசிகை, அவ்வளோதான் சார். வெறும் ரசிகனா ஏன் சார் குடும்பத்தோடு வராங்க, அதுவும் வீட்டுக்கு? அங்கிள் கூட தான் சொன்னாரு. எது? இந்த வாழ்க்கையில் ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறக்கும் சொன்னீங்கல்ல. சார் வாங்க சார், வாங்க சார்.
25 ரூபா சார். விஜய் கூட இருக்குமா சார்? வாங்க சார், விக்ரம் இருக்கார் சார், வாங்க சார். சண்டே காலையில 10 மணிக்கு நீ உன் குடும்பத்தோட அவன் வீட்டுக்கு வந்து சொஜி பஜ்ஜி சாப்பிடு. பிரேம் வீட்டுக்கா? ஆமா, எங்க வீட்ல மேரேஜ் பீரோ அது இதுன்னு சொல்லி சரி பண்ணிட்டா ஓகே. பிரேம் வீட்ல என்னடா பண்ணுவேன்? கேள்வி கேட்காத, நான் சொல்ற 3 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணு, மத்தெல்லாம் தானா நடக்கும். 1, எக்காரணத்து கொண்டு ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்க நீ காட்டிக்காத, நீ யாரோ நான் யாரோ. 2, ஓவிய தாத்தா மேரேஜ் பீரோ போட்டோன்னு வளரி என்ன மாட்டி விடாம பாத்துக்க. 3, கொஞ்சம் கஷ்டம்தான், எப்படியாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் அழகாவா. என்னடா இது, சரியா? ஐயே, எனக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காது. மோ செலக்ஷனா? யா, நிச்சயமா நான் இந்த புடவை கட்டிக்கவே மாட்டேன். ஓகே, நான் கலர். ஏய் மனு, இருடா, நானும் வரேன். ஏய் சும்மா இரு, ஆட்டோ கூப்பிடுறேன். ஆட்டோ? என்ன, எக்மோர் போகுமா? போவோம். அப்ப போ ப்ளீஸ். டோச்சி மகாலி, உன் கூட பைக்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஜோதி லட்சுமி! என்ன இதுதான் லாஸ்ட் டைம் நான் உன்ன பைக்ல கூட்டி போறது? ஏய், இனிமே நீ பிரேம் கூட தான் போணும். அவன் கிட்ட தான் பைக் இல்லையே. அப்ப என்ன கிளம்ப பண்ணிக்க? சார் சார், ப்ளீஸ் புடிங்க சார். சார் ப்ளீஸ் 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 எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இத்தனை பால் பாக்கெட்டு? அது பாபா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றாங்களா காலையில பிரேம் சொன்னா. யாரோ பிரேமோட ரசிகியா வந்தா பிரேம் பேசிட்டு போறான், நமக்கு என்ன? என்னமா இப்படி சொல்ற? யாரோ சாதாரண ரசிகா இருந்தா ஆபீஸ்ல மீட் பண்ணிருக்கலாம்ல, இல்ல வெளியில எங்கயாவது மீட் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லணும்? என்னன்னு சொல்றீங்க? அதுவும் குடும்பத்தோட. அவங்க தானா? சுமாரி அண்ணி கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கல்ல. வாங்க ப்ளீஸ், உள்ள வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ ரவி வர்மா, மை வைஃப். ரெண்டு பேரும் துபாய் ஐபிஎம் ல வைஸ் பிரசிடென்ட் சார். உட்காருங்க. மை சன் பாலாஜி சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். இவனும் எங்க கூட துபாயில தான் இருக்கா. இவ ஜோ, ஜோதி லட்சுமி எங்க டாட்டர். ஊட்டியில கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நவ் ஷீ இஸ் டூயிங் ஹர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சென்னை. அப்பா மோனலிசா மாத்தையா. மோனலிசா மாத்தையானா இந்த ஓவியர், பஞ்சமுக விநாயகர் ஓவியத்தை வரைஞ்சாரு அவரா? எஸ் சார். உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை சார். எங்க வீட்டுல சந்திப்பேன்னு சொல்லிட்டு உங்க பெயிண்டிங்ஸ் ஃபுல்லா நான் வாங்கியிருக்கேன் சார். சார், நான் எவ்வளவு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன், ஆனா இவரு வரைஞ்சது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பத்திரிகையில வர்ற பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துங்களேன்.